மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா, வீராங்கனை வினேஷ் போகத் காங்கிரஸில் இணைந்தனர். ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட உள்ளதாக தகவல். அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு மறுவிசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை. லஞ்ச ஒழிப்புத்துறை 4 வாரத்தில் பதிலளிக்கவும் உத்தரவு. பள்ளியில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை வரைமுறைப்படுத்த புதிய வழிமுறைகளை வகுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணை. சமூக மேம்பாட்டுக்கான சீரிய கருத்துக்கள் தான் மாணவர்களின் நெஞ்சங்களில் விதைக்கப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். மூட நம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணுவுக்கு சொந்தமான பரம்பொருள் அறக்கட்டளை அலுவலகத்தில் போலீசார் விசாரணை. திருப்பூர் குளத்துப்பாளையம் பகுதியில் உள்ள அலுவலகத்தில் சோதனை. ஆன்மீகத்தின் பெயரில் மாணவர்களிடம் பரப்பப்படும் சாதிய மதவாத உணர்வுகள் முறியடிக்கப்பட வேண்டும். சென்னையில் நடைபெற்ற திமுக மாணவர் அணி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். பேச்சிப்பாறை பெருஞ்சாறு அணைகளிலிருந்து ராதாபுரம் கால்வாய்க்கு நீர் திறக்க விவசாயிகள் கோரிக்கை. நீரின்றி 17,000 ஏக்கர் விளை நிலங்களில் சாகுபடி செய்ய முடியவில்லை எனவும் வேதனை. சிகாகோவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் மேலும் 3 முன்னணி நிறுவனங்களுடன் 850 கோடி முதலீட்டுக்கு ஒப்பந்தம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் லிங்கன் எலக்ட்ரிக் நிறுவன உற்பத்தி ஆலை விரிவாக்கம் செய்ய முடிவு. தஞ்சாவூரில் பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த மினி பேருந்திலிருந்து திடீரென புகை கக்கியதால் பரபரப்பு. பயணிகளை இறக்கிவிட்டு சாதுரியமாக பாலத்தின் மீது பேருந்தை நிறுத்திய ஓட்டுநர். சென்னையில் பயிற்சி நிறைவு விழாவையொட்டி ராணுவ வீரர்கள் வீரதீர சாகசம். தற்காப்பு கலைகளை அரங்கேற்றியும் குதிரை ஏற்றம் செய்தும் அசத்தல். விநாயகர் சதுர்த்தி மற்றும் முகூர்த்த நாளையொட்டி தூத்துக்குடியில் வாழை இலை விலை பல மடங்கு உயர்வு. ஒரு கட்டு வாழை இலை 6,300 ரூபாய்க்கு விற்பனை. ஓணம் பண்டிகையை தவிர்த்த மலையாள மக்களால் திண்டுக்கலில் டன் கணக்கில் பூக்கள் தேக்கம். கேரளாவுக்கு அனுப்பப்படும் வாடாமல்லி, செண்டுமல்லி உள்ளிட்ட பூக்கள் விலை கடும் சரிவு. கர்நாடகாவில் முந்தைய பாஜக ஆட்சியில் 1,120 கோடி ரூபாய் ஊழல் புகார். கொரோனா மருந்து உபகரணங்கள் வாங்கியதில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக குன்கா ஆணையம் அறிக்கை. இரண்டாவது முறையாக விண்வெளியில் பிறந்த நாளை கொண்டாடும் சுனிதா வில்லியம்ஸ். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விண்வெளியிலேயே தங்கியிருக்கும் நிலையில் வரும் 19ஆம் தேதி பிறந்த நாள் கொண்டாட்டம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.